உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நமக்கு போதும் நினைச்சதுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு அவசியமா? குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அவசியம், அது மனசை பொறுத்தது, உடலை பொறுத்தது இல்லை. தயவு செஞ்சு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை ஆணுக்கு வாசக்டமியும் பெண்ணுக்கு டியூபெக்டமியும் கண்டிப்பாக கூடாது. இது செய்கிற பெண்களுக்கு எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். என்ன ஆணுக்கும் உடல் சார்ந்த, ஏன்னா சக்தியின் இயக்கம் அங்க நடைபெறுதுங்க, தடைப்பட்டு போகுது. நான் என்ன சொன்னேன், ஹார்மோன் சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கு. வேலை செய்யும் பொழுது ஆணுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து வர்ற நரம்ப கட் பண்றதா வாசக்டமி. அப்ப அது என்ன ஆகும், எப்படி போகும், யோசிச்சு பாருங்க. இது ஒரு தப்பு. பெண்ணுக்கு சினை குழாயை முடிச்சு போடுறாங்கன்னு வெட்டிடுறாங்க. இப்பெல்லாம் முடிச்சு போடுறதுல முடிச்சை தாண்டி உயிரணு உள்ள போய் கரு உருவாகிறதுன்னு வெட்டி விட்டுறாங்க. வெட்டிட்டோன்னு தடுமாறும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை சினை குழாய் தான் கர்ப்பப்பையும் சினைப்பையும் இணைக்குது. அப்போ அது வெட்டி விட்டு அதோட சக்தி ஓட்டம் எங்கெங்க போகும், அது திரும்ப சக்தி ஓட்டம் எல்லாமே ரிவர்ஸ் ஓட்டமாக ஓடி எதிர்காலத்தில் ஷார்ட் சர்க்யூட். அதான வியாதி. உடம்பு முழுக்க என்ன மின்னாற்றம் தானே போயிட்டு இருக்கு, அந்த ஆற்றல் தடைப்படும் பொழுது வியாதிகள் வரும். அதனால கருத்தடை செய்ய வேணாம். ஆசைப்பட்டு நாலு குழந்தை பெற்றுக்கங்க. அதுக்கப்புறம் கருத்தடைக்கு ஒரே ஒரு எளிமையான ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இருக்குது. மாதவிலக்கு என்னைக்கு ஆகுறாங்களோ ஆனதுல இருந்து அதிகபட்சம் 7 நாட்களுக்குள்ள தாம்பத்தியம் வச்சுக்கலாம். மாதவிலக்குக்கு முன்னாடி ஒரு 3 நாட்களுக்குள்ள இயற்கையான தாம்பத்தியம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கருத்தரிக்காது.